இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், ஒலிம்பிக் 2020 பாக்ஸிங் காலிறுதிப் போட்டியில் வென்ற அயர்லாந்து வீரர் வால்ஸ் காயம் காரணமாக வெளியேறியுள்ளார். இவருக்கு எப்படி காயம் ஏற்பட்டது என்பதுதான் சுவாரஸ்யமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. பாக்ஸிங்கின் பல்வேறு பிரிவு போட்டிகள் ஒலிம்பிக் தொடரில் தற்பொழுது நடந்து வருகின்றன. இன்று காலை ஆண்கள் ஹெவிவெயிட் காலிறுதி பாக்ஸிங்கில் இந்திய வீரர் சதீஷ்குமார் தோல்வியடைந்தாருங்க. உஸ்பெகிஸ்தானின் பகோதிர் ஜலோலாவிடம் இந்தியாவின் சதீஷ்குமார் தோல்வியடைந்து வெளியேறியுள்ளார். இந்த நிலையில் இன்று பாக்ஸிங் வெல்டர் வெயிட் செமிஃபைனல் போட்டிகள் நடப்பதாக இருந்தது. ஆனால் அயர்லாந்து வீரர் ஐட்டன் வால்ஸ் காயம் காரணமாக நீக்கப்பட்டதால் இந்த செமிஃபைனல் போட்டி ரத்து செய்யப்பட்டது. காலிறுதிப் போட்டியில் மொரிசியஸ் வீரர் மேர்வான் கிளாரை அயர்லாந்து வீரர் ஐடன் வால்ஸ் வீழ்த்தி வெற்றி பெற்றார். 4:1 என்ற புள்ளிக்கணக்கில் ஐடன் வால்ஸ் வெற்றி பெற்றாருங்க. இந்த வெற்றிக்கு பின் ஐடன் வால்ஸ் மிகவும் உற்சாகமாக தனது வெற்றியை கொண்டாடினார். ரிங்கிற்கு உள்ளேயே துள்ளி குதித்தார். சார்பட்டா டான்சிங் ரோஸ் போல இவர் குதித்து குதித்து டான்ஸ் ஆடினார். அப்போது திடீரென இவரின் காலில் சுளுக்கு ஏற்படவே மேடிலேயே காலை பிடித்தபடி உட்கார்ந்தார். வழியில் துடித்தவர் பின்னர் நடக்க முடியாமல் நொண்டியபடி வெளியேறினார். ஓவராக துள்ளியதால் இவரின் கணுக்காலில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் இன்று எழுந்து நிற்க முடியாத அளவிற்கு கஷ்டப்பட்டு இருக்கின்றார். இன்று இவர் தனக்கு இருந்த மருத்துவ சோதனைக்கும் வரவில்லை. அதோடு எடை சோதிப்பதற்கும் ஐடன் வால்ஸ் வரவில்லை. இதனால் இவர் ஆட இருந்த செமிஃபைனல் போட்டி ரத்து செய்யப்பட்டது. இவருக்கு எதிராக செமிஃபைனலில் ஆட இருந்த பிரிட்டன் வீரர் பேட் மேக்கோர் மார்க் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். அதே சமயம் காலிறுதியில் வென்றதால் ஐடன் வால்ஸ் வெறும் வெண்கலத்தோடு ஒலிம்பிக்கிலிருந்து வெளியேறும் சூழ்நிலை ஏற்பட்டது. நல்ல ஃபார்மில் இருந்த ஐடன் வால்ஸ் கொஞ்சம் அமைதியாக தனது வெற்றியை கொண்டாடியிருந்தால் செமிஃபைனலில் ஆடி வெள்ளியோ அல்லது ஃபைனலில் தங்கமோ வென்றிருப்பார். ஆர்வக்கோளராக துள்ளியதில் பாதியில் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவே குறிப்பிடப்படுதுங்க. இந்த தகவல்களை பற்றி, அதாவது டான்சிங் ரோஸ் நோன் நினைப்போ என்றும் வெற்றி பெற்றதும் ஓவராக துள்ளிய பாக்ஸர் என இதனை பற்றி பல விதமாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.